ஒரு நாள் நான் வீட்டுக்கு ரொம்ப ஆசையாக சாப்பிட போயிருந்தேன். அப்போது எங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி சாம்பார் அப்படின்னாங்க. காலையில் தான் டிஃபனுக்கு முள்ளங்கி இட்லிக்கு முள்ளங்கி சட்னி அரைச்சிருந்தாங்க, மத்தியானம் முள்ளங்கி சாம்பார்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது கொடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன். அப்போது அம்மா வீட்டில் என்னென்னா, முள்ளங்கியில் பிரியாணி செஞ்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ, இந்த முள்ளங்கியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அகைன் பேக் டு ஹோட்டல் போகலாம் போனால், என் கால கொடுமையாக என்னன்னு தெரில, அங்கே போனாலும் முள்ளங்கி சாம்பார். ஏன்னா முள்ளங்கி இப்படி துரத்தி 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 நம்மளை அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டிசிஎம் கான்செப்டில் முள்ளங்கியை பற்றி தேடி பார்ப்போம் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, என்ன நமக்கு முள்ளங்கி சொல்ல வருது, ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வருதே இந்த முள்ளங்கி அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கியை பற்றி படித்தேன். அற்புதமான விஷயங்கள் தெரிய வந்துச்சு, அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு வந்திருக்கிறேன். நான் உங்கள் கேரன்க்யூர் அக்குபஞ்சர் பிரின்சிபல் மகேஷ், தமிழகத்தின் முதல் டிசிஎம் மற்றும் டும் அக்குபஞ்சர் அகாடமியிலிருந்து. முள்ளங்கி, எஸ்பெஷலி இந்த வெள்ளை முள்ளங்கியை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த முள்ளங்கியினுடைய நேச்சர், இதை நம்ம உட்கொள்ளும்போது இதனுடைய தன்மை நமக்கு கூலிங் நேச்சர், அதாவது டெம்பரேச்சர் வந்து கூலிங் டெம்பரேச்சர். அட் த சேம் டைம் இதனுடைய டேஸ்ட், நம்ம உட்கொள்ளும்போது இதோடைய டேஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ ஸ்பைசி பஞ்சன் இன் நேச்சர் அண்ட் ஸ்வீட்டி. ஸோ அப்போ ஸ்பைசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இட்ஸ் கனெக்டட் வித் மெட்டல் எலிமெண்ட், அதாவது நுரையீரலுக்கும் பெருமூளலுக்கும் இது மிக ஒரு அற்புதமான உணவு. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் அப்படின்னு சொல்லும்போது இறைப்பைக்கு ஒரு அற்புதமான உணவு. அப்போது இந்த நுரையீரல்னு சொல்லும்போது எஸ்பெஷலி டிசிஎம் கான்செப்டில் லங் இன்டெஃபிஷியன்சி, நுரையீரலில் இன்தன்மை குறையக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு இந்த முள்ளங்கி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவர்களுக்கு அந்த இன் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ முள்ளங்கி எப்படி எடுத்துக்கலாம், சூப் மாதிரியாக நம்ம செஞ்சு அதில் முள்ளங்கி போட்டு எடுத்துக்கலாம், முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கியில் சாலட்ஸ், முள்ளங்கியில் பிக்கிள்ஸு, அம்மி எப்படியாவது இந்த முள்ளங்கியை நம்ம உட்கொள்ள வேண்டும். அது எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய ஃப்ளம், எஸ்பெஷலி நுரையீரலில் தேங்கக்கூடிய அந்த ஃப்ளம், நுரையீரலில் மட்டும் இல்லை உடலில் தேங்கக்கூடிய அந்த ஃப்ளம், டேம்ப்னஸ், மியூக்கஸ், இது எல்லாத்தையுமே இது சரி பண்ணுது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சோர் த்ரோட், அந்த இன்டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய சோர் த்ரோட் ப்ராஞ்சைட்டிஸ், எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இரும்பும்போது ஏற்படக்கூடிய ரத்தம், அந்த இரும்பும்போது சளியுடன் வரக்கூடிய அந்த ரத்தம் அந்த கண்டிஷன், அண்ட் பெயின்ஃபுல் யூரினேஷன்ஸ், அந்த சிறுநீர் கழிக்கும்போது வரக்கூடிய வழிகள், இது எல்லாத்தையுமே வந்து இது சரி பண்ணுது. எஸ்பெஷலி ட்ரை காஃப், இந்த வின்டர் சீசனில் இந்த வரக்கூடிய இந்த ட்ரை காஃப் நிறைய பேரை பாடுபடுத்தும். அவங்களுக்கு ஒரு அற்புதமான உணவு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் ஆஸ் அ அக்யூபன்ச்சரிஸ்டாக எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளை முள்ளங்கி தான். அது மட்டும் இல்லாமல் இதோடைய இன்னொரு நேச்சர், இட்ஸ் மூவ் த சி, அதாவது உடலில் இயங்கக்கூடிய அந்த சக்திகளை, அதாவது சி ஸ்டாக்னேஷனை மிக அற்புதமாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், ஒரு உணவு எதுனா இந்த முள்ளங்கி. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் இன்க்ரீஸ் அ இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த முள்ளங்கி, எஸ்பெஷலி இந்த வெள்ளை முள்ளங்கி பண்ணுது. ஸோ இந்த வின்டர் சீசனில் நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ்னால, பனி இதனால் வந்து நம்ம அதிக அளவுக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த அஃபெக்டை வந்து நம்மளை அந்த எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ்லேருந்து பாதுகாக்கக்கூடிய செயலை இந்த வெள்ளை முள்ளங்கி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நேச்சுரல் டீடாக்சிஃபிகேஷன்ஸ் கொண்டது, அதாவது நம் உடம்பில் உள்ள அன்வான்ட் ப்ராடக்ட்ஸ், கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய செயலை செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அதிக அளவுக்கு ஆல்கஹால் இன்டேக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த முள்ளங்கியை கொடுக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு ஒரு ரிசல்ட்ஸ், அந்த ஆல்கஹால் சார்ந்த கழிவுகள் இல்லாமல் உடம்பில் பாற்றிக்கொள்ளக்கூடிய வேலையை இது செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட் ஸ்டாக்னேஷன், அதாவது நம்ம சில பேர் சாப்பிடுவோம், பசிக்காமையே திரும்பி சாப்பிடுவோம், அப்போ இந்த நெஞ்சு கரிப்பு, அப்டாமினல் டிஸ்டென்ஷன், அந்த ஒரு ஒரு இந்த எபிகேஸ்ட்ரிக் ரீஜனில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உணவுப் பொருள் தான் இந்த வெள்ளை முள்ளங்கி. அது மட்டும் இல்லைங்க, இது நம்ம ஸ்டமக்கோட கனெக்ட் பண்ணுறதுனால டைஜஷனுக்கு தேவையான அந்த ஸ்டமக் ஃபயரை வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ உங்களுடைய உணவுகளில் இந்த வெள்ளை முள்ளங்கியை எஸ்பெஷலி இந்த வின்டர் சீசனில் பயன்படுத்துங்க,
முடிஞ்ச அளவுக்கு இந்த வெள்ளை முள்ளங்கியில் சூப் மாதிரியான பொருட்கள், அதாவது சூப்பில் வந்து இந்த வெள்ளை முள்ளங்கியை போட்டு எடுத்துக்கோங்க. இட் வில் பி குட் ஃபார் அவர் ஹெல்த். ஸோ டியர் அக்யூபஞ்சர் ஹீலர்ஸ், உங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு இந்த வெள்ளை முள்ளங்கியை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அவங்களுடைய உணவு முறைகளில் இந்த வெள்ளை முள்ளங்கியை சாப்பிடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய இந்த அக்யூபஞ்சர் சிகிச்சைக்கு அவர்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு உணவாக இந்த வெள்ளை முள்ளங்கி அமையும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் ஒரு நிமிஷம், ஒய்ஃப்டேன் தான் கால் வருது, ஒரு நிமிஷம். ஹலோ, கிளினிக்கில் இருக்கீங்களாம்மா? ஆமாம்மா, நான் இங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன். நான் யூடியூப்பில் ஷூட் பண்ணுறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். தென்னாச்சு, சீக்கிரம் வாங்க. வந்துடுறேம்மா, நான் வந்துடுறேன். சமைச்சிருமா? நான் வந்துடுறேன். என்ன சமையல்மா நைட்டுக்கு? சாதமும் முள்ளங்கி சாம்பாரும். முள்ளங்கி சாம்பாரா?